தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூண்டி அன்னையின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி செய்ய ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் கொடுக்கின்ற அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் அருளையும் பெற்றுக்கொண்டு அன்றாட வாழ்வில் நம்மால் என்ற அன்பு பணிகளை செய்ய வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். பூண்டி அன்னையின் அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் அவர் பாதத்தில் ஒப்படைத்து இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் உருக்கமான விதத்தில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் ஒன்று கூடியுள்ள நாம் இறைவனை நாம் அனைவரும் போற்றி புகழ்வோம். மனிதரின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு ஆகியவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியாரே, மூவொரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேளையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டிய அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்கள் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாளை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிது நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதன கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவைப் போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுகிறாக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுள் இணைகின்றது. இன்னார்மாயிரைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுள் இணைகின்றது. இருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கி
ஆக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இனை பேருடையாயின்றிருமே. இறைவனையே ஏதே போற்றி மகிழ்கின்றது இன்மே பரம்கடவுள் இணைகின்றது. வல்லமை மிகுந்தவரே என செயல் பல புரிந்துள்ளில், வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளம். பெயரும் புனிதமாகும், அவரும் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சி ஒட்டு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது இன்னீ பரம்கடவுள் நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டு புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவளம் கொண்டவரே, உமை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உமது திட்டப்படி இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடானோடு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணை கருணையிலிருந்து உம்மை போற்றுகிறோம். நாங்கள் இந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத நாட்டில் மட்டுமே இன்றி உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவூரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல வாழ வரம் தாரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் செய்து கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயின் வானதூதர் புனிதர் அனைவருடையும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாமலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரீரையாவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக, அருள் வழங்கும் இறைவா, மன்னிப்பு அளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீர் எல்லாம் அல்லவர் என சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றே. எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடி உம் திருமுன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் இருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். இயல் 8, இறைவார்த்தை 1-4, 5-6 மற்றும் 7-12 வரை. நெகோமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோயிசனின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநர் எஸ்ராவை வேண்டினார். அவ்வாறே 7 முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரையும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அந்நூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகமையாவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில்
மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவர்களுக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் அவர் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உமது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானமளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது.
மனமாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயல் 10 இறை வாக்கியங்கள் 1 முதல் 12 வரை. இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கே இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்ற. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூண்டி அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. நம்ம எல்லோருக்கும் இதயம் இருக்கா இல்லையா? இதயம் இருக்கா? இருக்கு. இந்த இதயத்தோட வேலை என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் எல்லார்ட்டுமே இதயம் இருக்கு அப்படின்ட்டு. இதயம் இருக்கு தான். இந்த இதயத்தோட முக்கியமான பணி என்ன? வெரி குட், சொல்லுங்க. சகோதரி சரியான பதிலை கொடுத்தார். இந்த இதயத்தோட முக்கியமான பணி வேலை என்ன என்றால், உடலில் இருக்கின்ற அசுத்த இரத்தங்களை எடுத்துக்கொண்டு அதை சுத்திகரிப்பு செய்து உடலில் இருக்கின்ற மற்ற எல்லா பாகங்களுக்கும் அனுப்பி வைக்கிறது தான் இதயத்தினுடைய வேலை. நம்மளுடைய உடலில் இருக்கின்ற இதயத்தினுடைய வேலை இதுதான். காதல் செய்வதோ அல்லது மற்ற எண்ணங்களில் உட்படுத்தி கொள்வதோ அல்ல, அதற்காக இதயம் படைக்கவில்லை. இதயத்தினுடைய முக்கிய பணி என்னவென்றால், தூய்மையில்லாத இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை சுத்திகரிப்பு செய்து பிறகு உடலில் இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் அனுப்பி வைக்கும். ஏதாவது ஒரு பாகத்திற்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம் செல்லவில்லை என்றால் செயல்படாது. உண்மை அதுதான். இரத்த ஓட்டம் இல்லை என்றால் அந்த பாகம் செயல்படாமல் இருக்கும்.
எனவே உடல் முழுவதும் எல்லா பாகங்களும் செயல்பட வேண்டும் என்றால் இந்த இதயம் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை அனைத்து பாகங்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைத்தால்தான் அது இயல்பான முறையில் செயல்படும். இதை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதயம் போன்றவர். அவர் ஒரு இதயம். என்ன செய்கிறார் என்றால், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தமக்கு தேவையான பணியாளர்களை எல்லாம் அழைத்தார். சீடர்கள் அனைவரையும் அழைத்து, எல்லா சீடர்களும் நல்லவர்கள் அல்ல, தகுதி உள்ளவர்கள் அல்ல, திறமை படைத்தவர்கள் அல்ல, குறைபாடுகள் இருந்தது. ஆனால் அவர்களெல்லாம் அவர் 3 காலம் தன்னோடு வைத்து கொண்டு ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்காக தயார் செய்கின்றார். அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார், சுத்திகரிப்பு செய்கின்றார். எனவே தான் இவ்வாறாக தன்னுடைய பணியை செய்ய அவர் தனக்கு தேவை